ஹாய், ஹலோ, வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரையாண்டு பொதுத்தேர்வு 12ஆம் வகுப்புக்கு டிசம்பர் 23ஆம் தேதி பயோபாட்டனி அண்ட் பாட்டனி எக்ஸாம் நடக்குது. இந்த எக்ஸாம்க்கான முக்கிய வினாக்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். அரையாண்டு பொதுத்தேர்வு பயோபாட்டனி அண்ட் பாட்டனி முக்கிய வினாக்கள் 12ஆம் வகுப்பு தாவரவியல் பாடம் 3 குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம் 2 மதிப்பெண் வினாக்கள். பிணைப்புற்ற மரபணுக்கள் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 61ஆம் பக்கம் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 58ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. பிணைப்புறாத மரபணுக்கள் அல்லது சிண்டனிக் மரபணுக்கள் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு பதில் பார்த்தீங்க அப்படின்னா, பியூர் பாட்டனி புக்கில் 61ஆம் பக்கம் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 58ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. மரபணு வரைபடம் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு பதில் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 67ஆம் பக்கம் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 64ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. மரபணு வரைபடத்தின் பயன்களை பட்டியலிடுக. இந்த கேள்விக்கு பதில் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 70ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 67ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. மறு கூட்டிணைவு நிகழ்விரைவிற்கான வாய்ப்பாட்டை எழுதுக. இந்த கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 67ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 64ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. பல்கூட்டு அல்லீல்கள் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 70ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 67ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. ட்ரைசோமி, டெட்ராசோமி, பென்டாசோமி, மானோசோமி, நல்லிசோமி, இந்த இதிலிருந்து 1 2 மார்க் வரும். இது எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா அதிலிருந்து 1 2 மார்க் வரும். இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, பியூர் பாட்டனி புக்கில் 78ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 75ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. கோல்சிசின் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 80ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 77ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. 3 மதிப்பெண் வினாக்கள். குறுக்கேற்றம் என்றால் என்ன? அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 64ஆம் பக்கமும் 65ஆம் பக்கமும் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 61ஆம் பக்கமும் 62ஆம் பக்கமும் ஆன்சர் இருக்குது. குறுக்கேற்றம் எவ்வாறு பிணைப்பிலிருந்து வேறுபடுகிறது? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 64ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 61ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. குறுக்கேற்றத்தின் வகைகளை விவரிக்கவும். இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 65ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 62ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. இணை சேர்தல் சினாப்சிஸ் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 64ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 61ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. ஓகசாகி துண்டங்கள் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 84ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. இந்த கேள்வி வந்து பியூர் பாட்டனி புக்கில் மட்டும்தான் இருக்குது. தவறுதலாக பொருள்படும் சடுதி மாற்றம் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 75ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 72ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. கீழ்கண்ட உயிரினங்களின் இருமைய குரோமோசோம்களின் எண்ணிக்கையை எழுதுக. ஆர்டர் நாக்குப்பிரணி, ஒப்பியோகுளோசோம், அரிசி, கரும்பு, ஆப்பிள், உருளைக்கிழங்கு. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, பியூர் பாட்டனி புக்கில் 61ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 58ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. இணை சடுதி மாற்றிகள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 76ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 73ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. 5 மதிப்பெண் வினாக்கள். மடியத்தின் முக்கியத்துவத்தை எழுதுக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 80ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 77ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. குறுக்கேற்றத்தின் செயல்முறையை படத்துடன் விளக்குக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 64ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 61ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. மடியத்தின் வகைகளின் ஒழுக்க வரைபடத்தை எழுதுக. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 77ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 74ஆம் பக்கம் ஆன்சர் இருக்குது. மறு கூட்டணிவு டிஎன்ஏவின் படிநிலைகளை எழுதுக. படம் தேவையில்லை. இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, பியூர் பாட்டனி புக்கில் 66ஆம் பக்கமும் 67ஆம் பக்கமும் ஆன்சர் இருக்குது, பயோ பாட்டனி புக்கில் 63ஆம் பக்கமும் 64ஆம் பக்கமும் ஆன்சர் இருக்குது. இந்த வினாக்கள் மிகவும் முக்கியமான வினாக்கள். இந்த வினாக்கள்லேருந்து அரையாண்டு தேர்வுக்கு நிறைய வினாக்கள் கேட்பாங்க. அதனால் இந்த வினாக்களுக்கு தெளிவான பதிலை படிச்சுட்டு போங்க.
அப்போ தான் நீங்கள் அதிக மார்க் வாங்க முடியும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுபோல் எக்ஸாம் எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.